இவர் பேச்சை கேட்டுவிட்டு உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு பேப்பர் திருத்திட்டே இருக்கிறேன். ஒரு பையன் வந்து நிக்கிறான், சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், உங்க பொண்ணான கையால 33 போட்டீங்க சார், இன்னும் ரெண்டு போட்டுருங்க சார், பாஸ் பண்ணுங்க சார். ஏய், அதை போட முடியலதானடா 33 நிறுத்தி இருக்கிறேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். இந்த பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு நல்லவர்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். முடியாதடா, அங்கிருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பையன் வந்துட்டான். அவனை கேட்கறான், என்னடா ரொம்ப நல்ல மனுஷன் அவர்கிட்ட போய் பேசிங்கிற. இல்லடா, ரெண்டே ரெண்டு மார்க் கேட்டேன்டா. ஐயாவுக்கு வள வளர்ந்து பேசினா பிடிக்காதுடா, அமைதியா இரு, 5 போடுவார், 2க்கே வழி இல்லை. நம்ப நானே புள்ளேன்னு சொல்லி 5 போட்டேன், அரை அங்க அரை இங்க அரை போட்டு போட்டேன். பேப்பரை வாங்கினேன், 38 மார்க் வாங்கினேன். அவங்கிட்ட சொல்றேன், என்னமோட உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டு போறேன் சார், மார்க் போட்டது நானு, புண்ணியம் அவனுக்கு. இவனுங்களை வச்சுக்கிட்டு நீங்க கனிவான்னா என்ன பண்ண முடியும்? அவங்க பேப்பர்லாம் திருத்தி பார்த்துறீங்களா சண்முக சார்? அவங்க பேப்பர்லாம் திருத்தி பார்த்துக்கிறீங்களா? எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுனா எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாய் என்ன கேட்டுக்கலாம். ரெண்டு நாள் லீவ் போட்டு நான் ஸ்கூலுக்கே வரல. 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னு ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதுறான் சார் அவன். ஒன்னில பூகம்பம் எப்படா வரும்னு எழுதினா விரைவில் வரும்னு எழுதிக்கிறான் சார் அவன். அன்றைக்கு ஒரு பாஞ்சாலி கூந்தலை விரித்தால் பூகம்பம் வந்தது, பெரிய போர் வந்தது. இன்றைக்கு சென்னையில் முழுவதும் பார்க்கிறேன், அத்தனை பெண்களும் தலை விரித்து கொண்டு செல்வதனால் மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வரும்னு எழுதிட்டு, அந்த பூகம் எப்படி விளையும் தெரியுமா? கடல் கொந்தளிக்கும், பூமி பிளக்கும், எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதுகிறான். இவனை கூப்பிட்டு நான் கேட்கறேன், இந்த மாதிரி எழுதிக்கிறேன்னு ஓன அழுறான் சார் அவன். நான் சொல்லி இது அரசாங்கம் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி வாத்தியார் சொல்லக்கூடாதுன்னு அத்தனை ரூல்ஸ் எங்களுக்கு தானடா போட்டுக்கிறான், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, தப்பு தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாது, எதுக்கு அழுகுற? அதுக்கு நான் அழுகல சார். பின்ன நீங்க பசி பார்த்து திருத்துவீங்க நான் நினைக்கவே இல்லைன்னா. இவங்கிட்ட போய் கனிவ, தம்பி ராஜா பட்டு ஆடா பட்சி ஆடா படிக்கலடான்னு நீங்க போய் பாருங்க. ஐயா, இன்னைக்கு போய் பாருங்க, பள்ளிவாசல்ல போய் பாருங்க, சர்ச்சில் போய் பாருங்க, பெருமா கோயில்ல பாருங்க, ஈஸ்வரன் கோயில்ல பாருங்க, பிள்ளையார் கோயில்ல பாருங்க, அத்தனை வாத்தியாரும் சாமி கும்பிடுறான். எதுக்கு? +2 எக்ஸாம் ஆரம்பம். நியாயமா பார்த்தா பையன் கும்பிடணும், அவன்லாம் நிம்மதியா இருக்கிறான், இவங்க போய் கும்பிடுறான். எந்த பையனாலும் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது பகவானே. நல்லபடியா எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறான், அதை உடைக்கிறான், ஆளாளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இந்த நெருக்கடியில போய் கனிவை எப்படி கையாள முடியும்? கனிவு வேணும் தான், அதுக்குரிய காலம் இப்ப இல்லை. கனிவு செயல்படுவதற்குரிய காலம் கனியட்டும், அப்பொழுது கனிவை கையில் எடுப்போம். அந்த காலம் வரும் வரைக்கும் நாம் கண்டிப்பைத்தான் கையில் எடுக்க வேண்டும். ஐயா, சிக்னல்ல கூடமா? சிக்னல்ல கூட ரெட் சிக்னல் எல்லோ கிரீன் போட்டிருக்கான். நில் கவனி செல் தானே, அந்த கண்டிப்பு இருந்தா தானே சார் அங்க ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குது. வாழ்க்கையில ரெண்டு செய்தி சொல்லிதான் நிறைவு செய்யற. கனிவு காட்டுங்கள், பையன் மார்க் மட்டும் வாங்குவான். கண்டிப்பு காட்டுங்கள், மார்க்கை தாண்டிய மதிப்புகளை வாங்குவார். இன்னும் சொல்லட்டுங்களா? கனிவு காட்டுகிற ஆசிரியரை விட தான் படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக நடந்த ஆசிரியரை தான் பிற்காலத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து நினைத்து பெருமைப்படுவான் ஒவ்வொருவனும். இது அனுபவ உண்மை. கனிவு வேண்டும், கண்டிப்பு கூட இருந்தால்தான் இவுக்கும் மரியாதை. நன்றி, வணக்கம்.